ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காயு கிராஃப்ட்ஸ். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி தாயப்படம் வரைகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு பேர் விளையாடக்கூடிய மாதிரி விளையாட்டு நம்ம விளையாடுவோம்லங்க. பொதுவாக இதுலேயே வந்து மூணு பேர் விளையாடுறதுக்குண்டான மாதிரி போது ஒரு கட்டம் போட்டிருக்கோங்க. இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு மிடிலில் ஒரு முக்கோணம் மட்டும் போட்டுங்க. நம்ம சாதாரணமாக தாயப்படம் வரைவோம்லங்க, எப்பவும் போல் ரெகுலராக வரைகிற மாதிரியேங்க. ஆறு கட்டம் வர மாதிரி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. முக்கோணம் மட்டும் போட்டுக்கலாங்க, அந்த முக்கோணத்துலேருந்து வெளியில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை ட்ரா பண்ணிக்கலாங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த தாயக்கட்டைன்னு சொல்லுவோம்லங்க, இதை வச்சு தாங்க நம்ம இந்த விளையாட்டு விளையாடுவோங்க. அப்படி இல்லாட்டி டைஸ் வேணால் கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து டைஸ் நான் வந்துட்டு ஒயர்லேயே வந்து டைஸ் செஞ்சு காட்டியிருந்தேங்க, நீங்கள் அது மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி தாயக்கட்டையே வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்துட்டுங்க, சார்ட் பேப்பரில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரிங்க, எப்படி செய்கிறதுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க்கெல்லாம் வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறீங்களா? ஒரு சிலருக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி பார்க்குறதுன்ட்டு கொஞ்சம் டவுட் இருக்குமில்லைங்க. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, ரைட் சைடில் பாருங்கள், கீழே ஒரு பிளாக் கலரில் ஒரு ஏரோ மாதிரி இருக்குது பாருங்கள், முக்கோணம் மாதிரி ஒரு ஏரோ இருக்குல்லங்க. அந்த ஏரோ டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகுங்க. அதில் இந்த தாயக்கட்டை வந்துட்டு எப்படி விளையாடுறதுங்கிறது இருக்குங்க. அது போக இதே மாதிரி ட்ரெடிஷ்னல் கேமு, இன்னும் நிறைய கேம் எல்லாம் அதோட லிங்க்கு உள்ளே இருக்குங்க, ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. இப்போ பாருங்கள், இதுதான் மெயினாக இப்போ வச்சு விளையாட போகிறேங்க. இதில் அதுக்கடுத்து வந்துட்டுங்க, இது மூணு பிளேயர்ஸ் விளையாடக்கூடியதுங்க. அதனால மூணு கலரில் வந்துட்டு நான் உடஞ்ச வளையல் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வேறு கல் குச்சி அந்த மாதிரி வேறு என்ன வேணாலும் எடுத்துக்கலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தானியம், பொட்டுக்கடலை, பருப்பு அந்த மாதிரி வேணால் கூட உங்கள் விருப்பம் போல் என்ன வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அது தனித்தனியாக மூணு பேர்த்துடைய காயின் அடையாளம் தெரியறதுக்காக வச்சுருக்கேங்க, அவ்வளோதாங்க. இந்த மூணு பிளேயர்ஸ் இப்போ விளையாடுறதுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தாயங்கிறது இதுதாங்க, தாயம்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்றாம் நம்பர் இருக்கு பாருங்கள், அதாவது நம்பர் அந்த ஒரே ஒரு புள்ளி மட்டும் வரக்கூடிய எண்ணிக்கைங்க. இது வந்து ரெண்டு எண்ணிக்கைங்க, இது வந்து ஒரே ஒரு புள்ளி மட்டும் இருக்குது பாருங்கள். இந்த எண்ணிக்கையில் வர்ற மாதிரி வர்றதை வந்து ஃபஸ்ட்டு தாயம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிளேயரும் வந்துட்டுங்க இதை தொடங்கும் போது வந்துட்டுங்க இந்த தாயம் போட்டு தான் தொடங்கணுங்க. அதுதான் இந்த விளையாட்டுடைய ரூல்ஸுங்க. தாயம் போட்டு தொடங்குவாங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தாயம் போட்டு இந்த இடத்துல தொடங்குவாங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தொடங்குவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி விளையாடுவாங்க. இங்கே தொடங்கி இப்படியே வந்து முடித்து இந்த இடத்துல முடித்து திரும்ப இப்படி இந்த வழியே உள்ளே போய் இங்கே ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஃபினிஷ் பண்ணி முடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் விளையாடுவாங்க. ஒரு சில இடங்களில் இந்த இடத்துல தொடங்கி இந்த வழியே அப்படி உள்ளே போய் இந்த ஒரு ரவுண்டு இப்படியே ஃபுல்லாக இந்த ரெண்டு மலையும் இப்படி வந்து இதை வந்து மலைன்னு சொல்லுவாங்க இதெல்லாமேங்க. இந்த ரெண்டு மலையும் இப்படி ட்ராவல் ஆகி வந்துங்க இங்கே வந்து இந்த ரெண்டு கட்டத்துக்கு மிடில்லிங்க, தெரியுதுங்களா? இந்த ரெண்டு கட்டத்துக்கு மிடில் இந்த மாதிரி இடத்துல போய் இங்கே ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஃபினிஷ் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருவாங்க காயினை. அந்த மாதிரி கூட விளையாடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு காயினையும் வந்து ஃபினிஷ் பண்ணணுங்க. அந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன கண்டிஷனுங்க. எப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, இவங்க வந்து இந்த விளையாட்டில் இந்த உள்ளே வந்து இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்கள, இந்த பழம் எடுக்கிறதுங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஆகிறாங்களேங்க. இதுக்குள்ளே அந்த என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு சின்ன கண்டிஷனுங்க என்னென்று பார்த்துட்டோம்னா, இந்த பிளேயர்ஸுக்கு இருக்காங்களேங்க, இவங்களில் யாராவது ஒருத்தங்களுடைய காயினை வந்து இவங்க வீழ்த்திருக்கணுங்க. வீழ்த்துறதுன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ இந்த காயின் இங்கே இருக்குன்ட்டு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த பிளேயர் வந்து இங்கே இருக்காங்கன்னா, இவங்களோட எண்ணிக்கை இப்படி நாலுன்னு விழுந்துருச்சுன்னா வந்துங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு போகிறப்ப அந்த இடத்த வந்து இவங்க பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு இவங்க வந்து வெளியில் போயிடணுங்க. திரும்பவும் அவங்க வந்து ஆரம்ப புள்ளியிலேருந்து முதல் இருந்து விளையாடி திரும்பவும் அந்த இடத்துக்கு வருவாங்க. இவ்வளோ தூரம் விளையாட்டு வந்துட்டு அந்த ஒரு காயினுக்கு லாஸ் ஆயிருங்க, அவ்வளோதாங்க. இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு காயினையும் வந்துட்டு வெட்டி உள்ளே ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரணுங்க. அதே மாதிரி இந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கு பாருங்கள், இந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது எல்லாமே சேஃப் ஜோனுங்க. இந்த இடத்துல இப்படி இருந்தால் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம காயினை வந்துட்டு யாருனாலே வந்து வெட்ட முடியாதுங்க. இதெல்லாம் சேஃப் ஜோன். இந்த இன்ட்டு மார்க்கு, இந்த இன்ட்டு மார்க்கு, இதெல்லாமே வந்து சேஃப் ஜோனுங்க. அவ்வளோதான் இங்கே விளையாட்டு, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதே மாதிரி வெட்டி இப்படி சுற்றி வருவாங்க. சுற்றி வந்துட்டு இந்த உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு யாராவது ஒருத்தங்களை வெட்டியிருக்கோன்னு சொன்னாலுங்க, இதே மாதிரி வந்துட்டு இருக்கிற எல்லா காயினையும் வந்து ஃபஸ்ட்டு யார் ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வின்னருங்க. அவ்வளோதான் இங்கே, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விளையாட்டுதாங்க, ஒரு புதுமையான விளையாட்டெல்லாம் இல்லைங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இப்படி விளையாடலான்ட்டு. நீங்கள் உங்கள் ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக விளையாடுனீங்கன்னா அது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். எனது மூணு பிளேயர் விளையாடுறது நான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இது மாதிரி ஏற்கனவே இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருக்கேங்க, இருந்தாலும் நீங்கள் இன்னொரு வாட்டி பார்க்கணுங்கிறதுக்காக இப்போ திரும்ப அப்லோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இப்போ எண்டு ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ வரும் பாருங்கள். இந்த எண்டு ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் கேமுடைய லிங்க், இது எண்டு கார்டு கொடுக்குறேங்க. அந்த எண்டு கார்டு டச் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி கேம் உள்ளே நிறைய போட்டிருப்பாங்க. நாலு பேர் விளையாடக்கூடிய தாயம், அஞ்சு பேர், ஆறு பேர் விளையாடக்கூடிய தாயம் எல்லாமே அப்லோடு பண்ணிக்கிறேங்க.
அதையும் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விளையாடுங்க. அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்லோட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.